ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா, திமுகவினுடைய மூத்த அமைச்சர் ஒருவர் சற்று முன் திடீரென உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியானது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே கடந்த சில காலங்களாக சினிமா திரையுலகம் மட்டுமில்லாமல் அரசியல் வட்டாரத்தில் இருந்தும் ஏராளமான இறப்பு செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்துகிட்டு இருக்கு. கடந்த 2 வருடங்களாகவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் பலர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க. அடுத்தடுத்து வயது மூப்பு, மாரடைப்பு, உடல்நலக்குறைவு போன்ற பல காரணங்கள்னால முக்கிய அரசியல் தலைவர்கள் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்திகளும் அதிகமாக வெளிவந்துச்சு. அந்த வரிசையில் இப்போது திமுகவினுடைய மூத்த அமைச்சர் ஒருவரும் சற்று முன் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. திமுக அமைச்சரவையில் மூத்த அமைச்சர்களில் ஒருவரான ஐ பெரியசாமி அவர்கள்தான் இப்போது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே கடந்த மாதம் இவருக்கு மதுரையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சையானது நடந்தது. அறுவை சிகிச்சை முடிந்து தொடர்ந்து ஓய்வில் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் உடனடியாக சென்னைக்கு கட்சிப் பணிகளுக்காக விரைந்து போன ஐ பெரியசாமி அவர்கள் சென்னையில் தொடர்ந்து நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியாகட்டும், அதுக்கடுத்தபடியாக பல அமைச்சரவை கூட்டங்களாகட்டும், அமலாக்கத்துறை விரிவாக்கப் பணிகளாகட்டும், இப்படி ஓயாது தன்னுடைய கட்சிப் பணிகளிலேயே இருந்ததுனால இப்போ மீண்டும் உடல்நலக்குறைவால் திடீர்னு பாதிக்கப்பட்டிருக்காரு. உடனடியாக மீண்டும் அவரை மதுரை மீனாட்சி மருசன் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் உடனடியாக அவரை நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் செய்திகளை சொல்லியிருக்காங்க. கடந்த சில காலங்களாகவே அவ்வப்போது உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த ஐ பெரியசாமி அவர்கள் இப்போ மீண்டும் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் திமுக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் சீக்கிரமாக ஐ பெரியசாமி அவர்கள் குணமடைந்து திரும்பி வரணும் அப்படின்னு அவருக்கு ஆறுதல் செய்திகளை தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் தமிழக முக்கிய திமுக அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க.